Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. ஒரு சகோதரர் அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தேவையான ஒரு கேள்வி. ஒருவர் குர்பானி கொடுக்க நியத்து வைத்து விட்டால் அவர் முகம் நகமும் முடிகளும் வெட்டாமல் இருக்கிறார். இந்த நிலையில் மனைவியோடு உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமா? அதற்கு மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது? குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் விளக்கம் தாருங்கள் என்று சகோதரர் கேட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் அவர்களே, மனைவியோடு உடலுறவு கொள்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஹபுல் ஐயாமி யௌம ஐயாமுல் அஷர், அல்லாஹுக்கு விருப்பமான நாட்களிலே இந்த துல்ஹஜ் பிறை 1-10 வரை ரொம்ப விருப்பமான நாளாக இருக்கிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்களிலே, இந்த இரவுகளிலே அதிகமாக இபாதத்து செய்ய வேண்டும், அதிகமான நன்மைகளை நாம் சம்பாதிக்க வேண்டும், அதிகமான திக்ர் ஃபிக்ர்கள் நாம் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த 10 திக்ரிலேயும் தல்பியாவிலேயும் மற்றவரை தவாஃபிலேயும் அரஃபா மினா முஸ்தலிஃபாவிலேயும் தங்கியிருக்கிற வேண்டிய சூழல்களில் இந்த 10 மனைவியோடு சேராமல் இருப்பது மிக பேணுதலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். மனைவியோடு வீடு கூடக்கூடாது என்பது சட்டம் கிடையாது. ஆனால் இருப்பினும் இந்த 10 கொஞ்சம் பேணுதலாக நம்முடைய கவனத்தை இபாதத்தின் பக்கம் கொஞ்சம் திருப்பினால் மிக நன்றாக இருக்கும். இங்கே ஏன் ஹாஜிகள் நெகமும் முடியும் வெட்டாமல் இருக்கிறார்கள் மக்காவிலே? அதே போல தான் அவர்களை ஃபாலோ பண்ணித்தான் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் தரிக்க வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த அடிப்படையிலே தான் அந்த ஹாஜிகளை ஃபாலோ பண்ணித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பேணுதலுக்காக வேண்டி உடலுறவு கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது சரியத்தில் இடமில்லை. பேணுதலுக்காக வேண்டி ஒரு 5 புனிதமான நாட்கள், இந்த நாட்களிலே நம்முடைய கவனங்கள் முழு இபாதத்திலேயும் முழு திக்ரிலேயும் முழு துஆவிலேயும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ரொம்ப நாம் அழுது புலம்பி கேட்க வேண்டும், துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் குருப்பமான இந்த 10 அல்லாஹ் குருப்பமான நாட்கள். எப்படி ரமலானுடைய பிந்தின 10 அதிகமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களோ, அதுபோல வல் ஃபஜ்ரி வல் லயாலி ஆஷிர், 10 மீது ஆணையாக என்று சொல்லும் பொழுது, அந்த 10 எந்த இரவு என்றால் துல்ஹஜ் பிறை 1-10 வரை என்று அதிகமான இமாம்கள் நமக்கு கருத்துரைக்கிறார்கள். ஆகவே இந்த 10 சிறப்புக்குரிய நாளாக இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான நாட்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த 10 நாம் இபாதத்து செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹிடத்தில் துவாவில் நாம் ஈடுபட வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிமார்கள் எப்படி துவாவிலேயும் திக்ரிலேயும் இன்னவர இபாதத்திலேயும் மூழ்கியிருக்கிறார்களோ, அதே போல நாம் பின்தொடர்ந்து இங்கே நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு இத்தகைய சட்டங்களை தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த 10 துவாவில் ஈடுபடுவோம், அல்லாஹிடத்தில் கெஞ்சி கேட்போம், நம்முடைய இபாதத்துகளிலே கவனம் செலுத்துவோம். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹு தாலா நாம் ஈடுபடுவதனால எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதை இந்த நல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து.